வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிப்ரவரி 22 திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் திருவள்ளூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பழைய சனாதன இந்தியாவை தகர்த்துக் கொண்டு இருப்பது அரசியலமைப்பு சட்டம்தான் என்றும், எனவே மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்தை குறிவைத்து செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்துத்துவத்தின் புதிர்கள் என்ற புத்தகத்தை பிரதமர் மோடி, அமித்ஷா, நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் படிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ரஜினிகாந்த் உட்பட அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், ஒரே ஒரு முறை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சொல்றேன், அம்பேத்கர் எழுதிய ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம் புத்தகத்தை படிங்க. ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம்னா இந்துத்துவத்தின் புதிர்கள். அதுல யாரை பத்தி, ரெண்டு பேரை பத்தி இருக்க, ராமா அண்ட் கிருஷ்ணா. ராமரை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன எழுதியிருக்கிறாங்க, நீங்க ஜென்மத்துக்கு அம்பேத்கருக்கு பிறந்த நாள் எடுக்க மாட்டீங்க. அம்பேத்கர் ஜெயந்தி எல்லாம் உங்களாக கொண்டாடினா அதை படிக்கலன்னு நினைக்கிறாங்க. ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம் இந்துத்துவத்தின் புதிர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய நூல். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பிப்ரவரி 22 திருச்சியில் விசிக சார்பில் தேசம் காப்போம் பேரணி நடைபெறவுள்ளதாகவும், ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வை திருச்சியை நோக்கி திரும்ப வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மோடி வித்தைக்கு மயங்கி கிடக்கிறார். அவங்க கொண்டு வரதெல்லாம் உடனே இவங்க தான் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. நம்ம அமைச்சர்களும் முதலமைச்சரும் ரொம்ப பணிவான மாணவர்கள் மோடியின் பாசறையில். இப்போ 5வது வகுப்புக்கு வேற எந்த ஸ்டேட்டும் அறிவிக்கல, இவங்க அறிவிச்சிட்டாங்க. இது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால், சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சி, 21வது நூற்றாண்டை நோக்கி இந்த தேசத்தை இட்டு செல்ல வேண்டும், புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும், ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்க வேண்டும், எல்லோரும் சமமானவர்கள் தான் என்கிற ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும், இதுதான் மாடர்ன் இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு, அவர் கனவு கண்ட இந்தியா. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இந்த சமூகம் இருந்ததோ, பெண்கள் தங்களுடைய கருத்தை சொல்லக்கூடாது, விருப்பத்தை சொல்லக்கூடாது, பொது இடத்தில் வந்து நிற்கக்கூடாது, ஆண்கள் பேசுகிற இடத்தில் பெண்கள் கருத்து சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஒடுக்குமுறை நிலவிய அந்த சனாதன இந்தியாவை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து நிலைநாட்ட வேண்டும் என்று துடிக்கிற கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிறது. எனவே சிஏ என்கிற சட்டம் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் மிகப்பெரிய செயல் திட்டம் இருக்கிறது. அவர்களின் கொள்கை கோட்பாடு என்கிற பின்னணியோடு இணைத்து பார்த்தால்தான் இது புரியும். அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம், இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் இதர எல்லா மாநில கட்சி எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பிஜேபியை வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டிலே இயங்குகிற கட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்வு உண்டு என்பதை, தேசிய அளவிலே பொறுப்புணர்வு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் நடத்திய மாநாடு தான் தேசம் காப்போம் மாநாடு. இப்ப அண்மையில ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில பாரத் பச்சாவோன்னு ஒரு பேரணி நடந்தது. நான் அப்படின்னா என்னங்கன்னு கேட்டேன் ஒருத்தர், என்ன பாரத் பச்சாவோம், பாரத்னா இந்தியா தேசம், பச்சாவோம்னா பாதுகாப்போம்னு அர்த்தம், அப்படின்னா தேசம் காப்போம், ஆ தேசம் காப்போம், அதை தாங்க நாங்கள் திருச்சியில நடத்துறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி வரணும்னு சொன்னோம். விடுதலை சிறுத்தைகள் ஓராண்டுக்கு முன்பே தேசம் காப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தது. டிமானிட்டைசேஷன் அறிவித்த போது அரசியலமைப்பு சட்டம் காப்போம் என்று முன்வைத்தோம். அரசமைப்பு சட்டத்தை காப்பதும் தேசம் காப்பதும் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால். முஸ்லீம்களை காப்பதற்காக போராடுகிறோம் என்று புரிந்து கொள்வதை விட இந்த தேசத்தை காப்பதற்காக போராடுகிறோம். அப்ப முஸ்லீம்கள் மட்டுமே போராடி கொண்டிருந்தால் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்று இந்த நாடு, இந்த சமூகம் பிளவுபட்டுவிடும். எனவே முஸ்லீம் அல்லாதவர்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதற்கென்று தனியே ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பிப்ரவரி 22 தேசம் காப்போம் பேரணி நடத்துகிறோம். இதற்கு முன்பெல்லாம் நீங்கள் எப்படி வேலை செய்தீர்களோ எனக்கு தெரியாது. இந்த முறை தீவிரமாக பணியாற்ற வேண்டும். இதற்கு முன்பு எவ்வளவு பேர் திருவள்ளூரில் இருந்து நீங்கள் மாநாடுகளுக்கு பேரணிகளுக்கு வந்தீர்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த முறை ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் வந்து வர வேண்டும். இப்போதே நீங்கள் விளம்பரம் எழுத வேண்டும்,
ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வை திருச்சியை நோக்கி திரும்ப வேண்டும். யார் இந்த சிறுத்தைகள் என்று மோடியின் பார்வைக்கு இது போய் பதிவாக வேண்டும். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தொடர்பாக தமிழக அரசு மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழக அரசு மறுபடியும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநரிடம் தந்தால் ஆளுநர் அதை தவிர்க்க முடியாது, புறக்கணிக்க முடியாது. ஆகவே 7 பேரையும் விடுதலை செய்வது தொடர்பாக ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக அரசு மறுபடியும் 2வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். அவர்களை விடுவிப்பதில் உச்சநீதிமன்றத்திற்கு எந்த சிக்கலும் இல்லை என்பதை ஏற்கனவே அறிவித்துவிட்டது உச்சநீதிமன்றம். இப்போது ஆளுநர் கையில்தான் முடிவெடுக்கும் நிலை இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த தீர்மானத்தை அவர் புறந்தள்ளிவிட்ட நிலையில் 2வதாக தீர்மானம் நிறைவேற்றி தரும்போது அதை அவரால் தவிர்க்க முடியாது என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அவர்கள் விடுதலை தொடர்பாக மீண்டும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.